சரித்திரம் பேசும் துன்பம் புதுக்கோட்டை சமஸ்தானம். சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு என பெயர் சொல்லும் அரசாட்சி இருந்த காலத்திலும் பொன்மணியும் முத்தும் விளைந்து புதுப்பொலிவு கண்டு புலவர் பலர் பரிசில் பெற்று யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என முப்படையுடன் ஆண்டு விண்ணும் மண்ணும் போற்ற முன்னோரும் சான்றோரும் தாங்கி நிற்பதாம் புதுக்கோட்டை சமஸ்தானம். இளந்திரையனுக்கு சில தலைமுறைக்கு பின் வந்தோரே சிலர் ஆந்திர நாட்டிலும் சிலர் காஞ்சியிலும் பல்லவர் என்னும் பெயருடன் ஆட்சி புரிந்தவர்கள். தொண்டை நாட்டுக்கு பல்லவ என்பது ஒரு பெயர் உண்டு. தொண்டைமான் என்னும் பெயரும் பல்லவர் என்னும் பெயரும் ஒரு வகுப்பினரை குறிப்பிடுகின்றன. அறந்தாங்கி தொண்டைமான் மரபு புதுக்கோட்டை மரபுக்கு 300 ஆண்டுகள் முந்தையது. அறந்தாங்கி தொண்டைமான் பெயர் குறித்த 50 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்க ராயலு என்ற விஜயநகர அரசன் இப்பக்கமாக ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை சென்ற பொழுது அவருடைய யானை மதங்கொண்டு பல சேதங்களை உண்டாக்கியது. அதனை அறிந்த ஆவுடை ரகுநாத தொண்டைமான் அந்த யானையை பிடித்து அடக்கி ராயலுவிடம் கொண்டு வந்தார். அப்பொழுது அதனை கண்டு வியந்த விஜயநகர அரசன் தொண்டைமானுக்கு ராயராகுத்த ராய வஜ்ரீடு ராய மண்ணீடு என்ற பட்டமும் பல நிலங்களும் யானையும் சிங்கமுக பல்லக்கும் பரிசாக அளித்தார். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் மன்னரால் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அந்த மன்னரின் கனவில் திருமால் தோன்றிய காரணத்தினாலே முதல் கோபுரமும் சுற்றுப்பிரகாரமும் கட்டப்பட்டது. தொண்டைமான்ற பெயரை எதில் இருந்து உருவாச்சுன்னா, சோழன் இளந்திரையன் ஸ்ரீலங்காவில் போரிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை வந்து கொல்ல பார்க்குறாங்க. அந்த கொல்ல விடாமல் தொண்டை கொடியில் எடுத்து சுற்றி ஒரு தோணியில் வச்சு ஒரு ஆளை போட்டு அங்கேருந்து கடல் தாண்டி இங்கே அனுப்பி விட்றாங்க. இங்கே கொண்டு வந்து அந்த கொடியிலேருந்து அந்த குழந்தை எடுத்ததுனால தொண்டை கொடியில் சுற்றி வந்ததுனால அதோடைய பேர் வந்து தொண்டைமான் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. முறையான கணக்கு கொண்ட சரியான வருடம் 1650 முதல் துவங்குகிறது. மாட்சிமை தாங்கிய மன்னர்களின் கால வரிசை. ராஜா ரகுநாத ராய தொண்டைமான் அவர்கள், ராஜா விஜய ரகுநாத ராய தொண்டைமான் அவர்கள், ராஜா ராய ரகுநாத தொண்டைமான் அவர்கள், ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள், ராஜா விஜய ரகுநாத ராய தொண்டைமான் அவர்கள், ராஜா ராஜ ரகுநாத தொண்டைமான் அவர்கள், ராஜா ராமச்சந்திர தொண்டைமான் அவர்கள், ராஜா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள், இவர்களின் வழியில் ஸ்ரீ பிரகதாம்பாள் தாஸ் ராஜா ராஜகோபால தொண்டைமான் அவர்கள், 33 கோடி தேவர்களும் வாழ்த்துகின்ற மண்ணுலக மாணிக்கமாய் தொண்டைமான் பரம்பரையில் குணம் மாறா குன்றன புதுக்கோட்டை சமஸ்தானம் ஆர்ப்பரிப்பில் திளைக்க முப்படை கொண்டு ஆளும் சமஸ்தானத்தில் பார்போற்றும் மன்னர்கள் வரிசையில் June 23rd 1922 மன்னர் ராஜ்குமார் ராமச்சந்திர தொண்டைமான் அவர்களுக்கும் ராணி ஜானகி ஆயி அவர்களுக்கும் 9ஆம் மன்னராக மன்னாதி மன்னர் ராஜகோபால தொண்டைமான் பிறந்தார். ஆம், வசந்த கால பூக்கள் எல்லாம் அரண்மனை வாயிலை அலங்கரிக்க அக்னி பிழம்பினை கண்களில் ஏந்தி ஆளும் திறனை உள்ளத்தில் தாங்கி வலிமை வாய்ந்த ஈட்டியின் கூர்முனை நிகர ஆழ்ந்த அறிவு நுட்பத்துடன் தமது 6ஆம் வயதினில் 1928ஆம் ஆண்டு November 19th புதுக்கோட்டை அரசின் வாரிசாக பிரிட்டிஷினரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசின் அரியணையில் அமர்ந்தார். அப்போது இந்திய கவர்னர் ஜெனரல் பிரதிநிதியாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் குரோஸ் ஒயிட் நமது மன்னரின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு மன்னரை அரசு பதவியில் அமர்த்தினார். அன்று மாலை ஸ்ரீ பிரகதாம்பாள் திருக்கோயிலில் 100 புரோகிதர்களால் வேத மந்திரம் முழங்க மன்னருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது என்பது மேலும் ஒரு முத்தாய்ப்பான செய்தியாகும். இதே ஆண்டுதான் புதுக்கோட்டையில் மறுமலர்ச்சி தோன்றியது. அப்போது மன்னர் அரியணை ஏறிய போது தங்கமணி பிள்ளை என்பவர் மணிசரம் என்னும் நூலில் பாடல் ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடல், அன்னை பிரகதிதாசனுக்கே தமிழ் ஆண்மை மிக்க நேசனுக்கே
பன்னெடு வாழ்வுகள் பல்காவென்றே வாழ்த்தி பாடுவோம் பல்லாண்டு பல்லாண்டே. தொண்டைமான் குலத்தின் ஓன்மணியே, தமிழ் தொன்மை குடியின் கண்மணியே, அண்டை அயலும் அகமகில வாழ்த்தி ஆடி பாடுவோம் பல்லாண்டே. மாஜனதேச மாமகனே, தமிழ் மாமொழி வளர்க்கும் கோமகனே, ராஜகோபால பூபதியே, வாழ்த்தி போற்றி புகழுவோம் பல்லாண்டே. மருதி பதாகை கொண்டானே, தமிழ் மான் புருணல் வழி கண்டானே, சீருரு செந்தமிழ் சீமானே, வாழ்த்த செப்பி மகிழுவோம் பல்லாண்டு பல்லாண்டே. தமது 6 வயதினில் 60 நெருங்கிய அறிவு முதிர்ச்சி கொண்ட ஒரே மன்னர் நம் மன்னர் அல்லவா? மன்னர் அவர்கள் மைனராக இருந்தமையால் ரீஜென்ட் என்பவரே அரசு பணிகளை கவனித்து வந்தார். மன்னர் காலகட்டத்தில் புதுக்கோட்டையில் மின்சார வசதி செய்து தரப்பட்டது. 1929 திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக மானாமதுரை ரயில் பாதை போடப்பட்டது. எண்ணற்ற பல திட்டங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையில் 1930 மன்னர் புதிய அரண்மனை ஒன்றினை கட்டி தன் வாழ்வினை துவங்கினார். இந்த காலகட்டம் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு ஒரு பொன்னான காலமாகும். கடையக்குடி ஹோல்ஸ்வொர்த் அணை கட்டியது. 29/2/1929 ரீஜென்ட் முறை நீக்கப்பட்டு மூவர் அடங்கிய குழு ஏற்படுத்தப்பட்டது. December 13, 1933 இந்திய வைஸ்ராய் மார்க்யூஸ் வில்லிங்டன் புதுகைக்கு வருகை தந்து மன்னரை சந்தித்தார். அந்த காலத்தில் சதாசிவ பிரம்மேந்திரால் பெரிய மகாரிஷி மௌன குரு, அவர் வந்து புதுக்கோட்டை காடுகளில் நடந்து போகும்போது புதுக்கோட்டை மன்னர் வந்து அவர் பின்னால் போய் அவர் காலில் விழுந்து, புதுக்கோட்டை வந்து பஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து மணலில் எடுத்து குமிச்சு அதில் வந்து குரு வந்தால்தான் அது சரியாக வரும்னு சொல்லி மணலில் எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தட்சிணாமூர்த்தியோடைய சிலை வந்து ராம்நாட்டில் இருக்குது. ராம்நாட்லேருந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் அப்போ வந்து ஒரு வேட்டப்பெருமாள்னு ஒருத்தர் அவரை வந்து இதுக்காக வேண்டியே வந்து நியமித்து அவர் வந்து அங்கே ராம்நாடு போய் ராம்நாட்டிலேருந்து அந்த சிலையை எடுத்து 10 கல்லுக்கு ஒரு குதிரைன்னு சொல்லுவாங்க, 10 கல் அன்னைக்கு வந்து கல்லுங்கிறது ஒரு தூரத்துக்கு அளவு வச்சுருந்தாங்க கல்லுன்னு, 10 கல்லுக்கு ஒரு குதிரையை நிறுத்தி வச்சு அவர் அங்கே போய் சிலையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. குதிரை மாறி மாறி வர்றதுனால ராம்நாடோடைய படைகளில் அவரை பிடிக்க முடியல. அப்போது பப்ளிக் ஆஃபீஸில் கொண்டாந்து மகாராஜாட்ட கொடுத்து அங்கேயே விழுந்து இறந்து போகிறாரு. அப்போது அவருக்கு ஒரு சமாதி அங்கே கட்டி வச்சுருக்காங்க, வேட்டப்பெருமாள் சமாதின்னு, அதை வந்து இன்றைக்கி கோயில் ஆக்கிவிட்டாங்க, வேட்டப்பெருமாள் கோயிலுன்னே ஆகிப்போச்சு இன்றைக்கி. இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி. அப்போ அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சிலை புதுக்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் தான் புதுக்கோட்டை வந்து செழிப்பமானது. அதுக்கப்புறம் அவர் குமிச்சு வச்ச மண்ணை வந்து புதுக்கோட்டை மகாராஜா கொண்டாந்து அதை பூஜை அறையில் வச்சுருந்தாங்க. அது இன்னமும் இருக்குது பூஜை வீட்டில் தட்சிணாமூர்த்தி பக்கத்துலேயே. அந்த சதாசிவ பிரம்மேந்திரால் சதாசிவ பிரம்மேந்திரால் வந்து நெரூரில் போய் செட்டில் ஆகும்போது புதுக்கோட்டை மகாராஜா தான் நெரூரில் அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கி கொடுத்தது. ஒரே நேரத்தில் 3 இடத்துல வந்து ஜீவசமாதியாக இருக்கார் சதாசிவ பிரம்மேந்திரா, நெரூரில், பாகிஸ்தான் கராச்சியில், பாம்பே கிட்ட ஒரு இடத்துல. 3 இடத்துல ஒரே நேரத்தில் ஜீவசமாதியாக இருக்கார் சதாசிவ பிரம்மேந்திரா. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ரிஷி, மகாரிஷி அவர். தமது 22 அகவையில் இருந்து மன்னர் பொறுப்பில் தமது தனித்திறன் விளங்க செயல்படலாயினார். மன்னரது சமஸ்தானத்திற்கு மேலும் சில முக்கிய குறிப்புகள் உண்டு. ஏழை எளிய மக்களை காத்தலில்
தன்னிகராய் திகழ்ந்தார். தன் அரண்மனையில் வேலை செய்யவும் சமையல் செய்து பரிமாறவும் தாழ்த்தப்பட்ட மக்களையே வைத்திருந்தார். அன்றே சமூக நீதியை தன் வாழ்விலும் கடைபிடித்தார். அந்த காலகட்டத்தில் புதுகையை சுற்றியுள்ள அனைத்து ஆலயங்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்க நம் மன்னர் ஆணையிட்டார். அன்றைய புதுக்கோட்டை நகரின் மக்கள் தொகை 34,188 ஆகும். புதுக்கோட்டை நகராட்சி உருவானது இவரது காலம் எனின் அது மிகையாகாது. புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் 36 குளங்களும் 12 குடிநீர் பராமரிப்பு குளங்களும் உருவாக்கப்பட்டன. ஆறுகள் இல்லா புதுக்கோட்டையில் மன்னர் வெட்டிய குளங்களே இன்றளவும் புதுகையில் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. சமஸ்தானத்தில் 280 ஆரம்ப பள்ளிகளும் 22 உயர்நிலை பள்ளிகளும் இருந்தன. சுமார் 38 அஞ்சல் நிலையங்கள் செயல்பட்டன. செப்டம்பர் 21, 1927 மகாத்மா காந்தி அவர்கள் சமஸ்தானத்திற்கு வருகை புரிந்தது மேலும் ஒரு சிறப்பாகும். சமஸ்தானத்தில் 500 காவலர்கள் பணியாற்றினர். 200 வழக்கறிஞர்கள் இருந்தனர். பலதரப்பு மக்களும் போற்றும் ஒப்பற்ற ஆட்சியை மன்னர் ராஜகோபால தொண்டைமான் வழங்கினார். இந்த காலகட்டத்தில்தான் மக்கள் நல போராட்டங்களை முன்னின்று நடத்தியமைக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது அன்றைய பிரிட்டிஷ் அரசு. அப்போது நம் மன்னர் அவர்கள் சிறைக்கு சென்று தேவர் திருமகனாரை சந்தித்தார். புதுக்கோட்டையின் கடைசியும் 9வது மன்னருமான எனது தந்தை ராஜகோபால தொண்டைமான் மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் புதுக்கோட்டை மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் செய்துள்ளார். ராஜகோபால தொண்டைமான் வந்து அவங்க திருமணமே பண்ணிக்கல. அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்காகவே அவங்க வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த ஒரு இது எல்லாமே இருந்தாங்க. நான் வந்து அவங்களுடைய அடுத்த தம்பியோட பையன். என்னை வந்து 1970 சுவீகாரம் எடுத்துக்கிட்டாங்க. சுவீகாரம்ங்கிறது வேற, தத்து எடுக்கிறதுங்கிறது வேற. சுவீகாரம்ங்கிறது எல்லா பூஜை அதெல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி 70 என்னை வந்து அவங்க சுவீகாரம் எடுத்துக்கிட்டாங்க. அதோடு அவங்களோட நான் கூடவே இருந்துட்டேன். அதுக்கு முன்னாலே வந்து இங்கே படிக்க வந்தேன். ஆனால் அதோடய கூடவே அவங்களோட இருந்துட்டேன். 1970 இன்னும் அவங்க கடைசி காலங்கள் வரைக்கும் அவங்க கூடவே தான் இருந்தேன். தேவதாசி குலத்தில் பிறந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை உயர்கல்வி பயில்வதற்கு மன்னர் அவர்களின் தாத்தா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் உதவி புரிந்தார். முத்துலட்சுமி ரெட்டி பிற்காலத்தில் முதல் பெண் மருத்துவர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என பெயர் எடுத்தவர். அதன் பிறகு முதல் பெண் ஆதீன கர்த்தராக திலகவதி ஆதீனம் அமைய நம் மன்னர் அவர்கள் உறுதுணையாக இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கும் காஞ்சி மடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் நம் மன்னருக்கு அருளாசி தந்து தீட்சை வழங்கினார். இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசு வருமான வரியை நிர்ணயம் செய்தது. அப்போது புதுக்கோட்டையில் உள்ள மக்களிடம் அரசு வருமான வரியை வாங்க கூறிய போது நம் மன்னர் அவர்கள், புதுக்கோட்டை சமஸ்தானம் பணம் கொடுத்து பழக்கமே தவிர மக்களிடம் வாங்கி பழக்கம் இல்லை என்று கம்பீரமாக கூறினார். 1947 சுதந்திரத்துக்கு பின்னால மன்னர் ஆட்சி இன்னும் இருந்துகிட்டு இருக்க 48 வரைக்கும் இருந்தது. இருக்கிற காலங்களில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து மகாராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் உங்கள் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதுக்கு வந்து அந்த லெட்டருடைய காப்பி என்கிட்ட இருக்குன்னும் அதுக்கு வந்து என் தந்தை மகாராஜா வந்து பதில் எழுதியிருக்காங்க. நம்ம மக்களிடம் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணதே இல்லை, எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க செக்ரட்டரிக்கு எழுதுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது வந்து நம்ம இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் கையில் இருக்குது, இன்னுமே நம்ம கையில் கிடையாது, இது அவங்க சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க திரும்பவும் ஒரு பதில், நான் வந்து என் மக்கள்கிட்ட இருந்து இன்கம் டேக்ஸோ எந்த டேக்ஸும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை ஸ்டேட்டாக இருக்கும்போது சேல்ஸ் டேக்ஸும் கிடையாது. அதனால தான் டிவிஎஸ் கொண்டாந்து புதுக்கோட்டையில் இது ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஒர்க் ஷாப்பும் ஷோரூமும் அங்கே ஆரம்பித்தாங்க. டேக்ஸுன்றதே வந்து புதுக்கோட்டையில் கிடையாது, மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக வாங்கினது கிடையாது. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் போன்ற முன்னணி நடிகர்கள் நம் மன்னருடன் இணக்கமான நட்பினை வளர்த்து கொண்டனர். தனித்திறன், வாழ்வீச்சு, துப்பாக்கி சுடுதல், வேட்டையாடுதல், குதிரை ஏற்றம், ஐம்பொன் சிற்பங்களை செதுக்கி சிலை வடித்தல் என தனித்திறமைகளோடு திகழ்ந்தார். அன்றைய காலகட்டத்தில் புதிதாக தாமே ஒரு கார் ஒன்றினை உருவாக்கினார். மெக்கானிசத்தில் தனி நிபுணத்துவம் பெற்று விளங்கினார்.
அன்றைய காலகட்டத்தில் சிங்கம் புணரியில் ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஷோரூம் ஒன்றினை திறந்து வைத்து தாமும் அதில் முக்கிய பங்குதாரராக விளங்கினார். மன்னரின் தாத்தா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் தான் தமிழகத்தில், அதுவும் புதுக்கோட்டையில் முதன் முதலில் கார் வாங்கியவர். அவர் காலத்தில் தான் புதுவையில் பேருந்தும் கொண்டு வரப்பட்டது. நம் மன்னர் 1948 மார்ச் 3 தமது சமஸ்தானத்தை இந்திய அரசுடன் இணைத்ததுடன் சுமார் 53 லட்சத்தை அரசு கஜானாவிற்கு கொடுத்தார். 1972 காலகட்டத்தில் புதுக்கோட்டை தனி மாவட்டமாக உருவானது. 1974 அரசின் ஆணைக்கு இணங்க தாம் வாழ்ந்த அரண்மனையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைக்க சிறிய தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு அதை தமிழக அரசிடம் ஒப்படைத்தார். அத்துடன் சமஸ்தானத்தில் உள்ள தன் சொத்துக்களையும் ஒப்படைத்தார். அன்றைய சூழலில் இந்திய அரசு நமது மன்னரை வெகுவாக பாராட்டியது. எனது தந்தை புதுக்கோட்டையின் கடைசி மன்னரான ராஜகோபால தொண்டைமான் தானாக சுதந்திரத்திற்கு பின் வல்லபாய் பட்டேலிடம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை கொண்டு போய் ஒப்படைத்தவர். அவங்க கடைசி நாளெல்லாம் ஒர்க்ஷாப்பில் தான் அவங்க பாதி நேரம் இருப்பாங்க. காலையில் 9:00 to 1:00, மத்தியானம் 3:00 to 9:00 வரையிலும் ஒர்க்ஷாப்பில் தான் இருப்பாங்க. அப்போ நிறையா பேர் வந்து அவங்கள்ட்ட அவங்கக்கிட்டே மகாராஜாவை பார்க்கணும், மகாராஜா எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து சமஸ்தானத்தை கொண்டு போய் அங்கே ஒப்படைக்கும்போது தங்க பேனாவில் கையெழுத்து போட்டு அந்த பேனாவை கொண்டு போய் அங்கே வல்லபாய் பட்டேலிடம் அதை அங்கேயே டேபிளில் வச்சுட்டு வந்தாங்க. அப்போ வல்லபாய் பட்டேல் கூப்பிட்டு, யுவர் ஹைனஸ், யுவர் லெஃப்ட் யுவர் பென் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அதுக்கு பதில் சொன்னது, இட் டசன்ட் பிலாங் டு மீ, இட் பிலாங்ஸ் டு மை பீப்புள். அதாவது என் மக்களுக்கு சொந்தமான பேனா அது, என்னுடைய பேனா இல்லைன்னு அங்கே வச்சுட்டு வந்தவங்க அவங்க. அவ்வளோ எளிமையாக எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்தவங்க. மன்னர் தனது இறுதி நாட்களை திருச்சியில் உள்ள புதுக்கோட்டை அரண்மனையில் எளிய வாழ்க்கை வாழ்ந்து 1997 இவ்வுலக வாழ்வை நீங்கி தேவலோகத்தில் ஆட்சி புரிய வாழ்வெய்தினார். அந்த வழியில் மன்னர்குல ஆட்சியில் ஜனநாயக நாட்டில் தனது முன்னோர் வழி மாறாமல் வீரம் சரிந்து நெஞ்சுரம் கலந்து பட்டத்து யானை மாலை சூட்ட புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் நவயுக கர்ணனாம் ராஜா ராஜகோபால தொண்டைமானவர்கள் ராஜ்குமார் ராதாகிருஷ்ண தொண்டைமானவர்களுக்கும் ராணி ரமாதேவிக்கும் மகனாக செப்டம்பர் 6 1957 பிறந்தார். முந்தைய ராஜகோபால மன்னரை போன்று தயாள குணமும் நுண்ணறிவும் ஒழுங்கே பெற்றவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் 10வது மன்னராக குடுமியான் மலை சிக்கநாதர் ஆலயத்தில் முடிசூட்டப்பட்டார். இவர் சிறந்த கிரிக்கெட் வீரர், துப்பாக்கி சூடுவதில் வல்லவரான ராஜா அவர்கள் ஸ்கிப் பிரிவில் தேசிய அளவில் பல பதக்கங்களை பெற்றுள்ளார். அதன் பொருட்டு புதுக்கோட்டை கீரனூரில் உள்ள ஆவாரங்குடிப்பட்டியில் சர்வதேச துப்பாக்கி சுடும் தளத்தை நிறுவி இன்றளவும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். சிறந்த புகைப்பட கலைஞர், பல லட்சம் புகைப்படங்களை எடுத்துள்ளார். அவர் தந்தையை போலவே கார் மெக்கானிசத்தில் தனித்துவமாக விளங்கினார். பல ஆலயங்கள் கட்டி குடமுழுக்கு செய்துள்ளார். இப்படி பல சிறப்புகள் பொருந்தியவர். இவரது மனைவி திருமதி மகாராணி சாருபாலா தொண்டைமான் அவர்கள் மறைந்த பாஸ்கர தொண்டைமான் அவர்களின் பேர்த்தி ஆவார். சென்னை மங்கையர்க்கரசி மகளிர் மன்றத்தில் பெண்கள் முன்னேற்றம் குறித்து பல சமுதாய நலப்பணிகள் செய்து பெண்ணினத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பவர். திருச்சி மாநகராட்சியின் மேயராக 2001 முதல் 2009 காலகட்டங்களில் தனது பணியினை சிறப்பாக செய்து மன்னர்குல பெருமையை நிலைநாட்டினார். இது மன்னர்களின் காலகட்டம் போன்று திருச்சி வாழ் மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்த்து வைத்தார். அவை இன்றளவும் திருச்சி மக்களின் மனதில் இன்றளவும் மறக்க முடியாத ஒன்றாக அமைந்துள்ளது. தற்போது திருச்சி அரண்மனையில் உள்ள மன்னர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாளராக இருந்து வருகிறார். இவர்களது மகன் புதுக்கோட்டை சமஸ்தானம் 11 வாரிசான யுவராஜா பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவர்கள் தனது மன்னர் பரம்பரை குணம் மாறாது துப்பாக்கி சுடுதலில் இந்திய அளவில் தனித்துவமாக திகழ்கிறார். இதுவரை நடந்த பல துப்பாக்கி சுடும் போட்டிகளில் வெற்றி பெற்று பல தங்கம் வெள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளார். அதில் முக்கியமாக 2021 உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில்
இந்திய அணியின் சார்பில் போட்டியிட்டு தங்கப்பதக்கம் பெற்று நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அதன் பிறகு இத்தாலியில் நடந்த ஃபைனல் டிராப் டீம் போட்டியில் வெள்ளி பதக்கம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். இவரது தங்கை இளவரசி ராதா நிரஞ்சனி ராஜாயி அவர்கள் தம் தந்தை ராஜகோபால தொண்டைமான் அவர்களிடம் துப்பாக்கி சுடும் பயிற்சியை கற்றுக்கொண்டார். கொரோனா காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல சேவைகள் செய்தார். புதுக்கோட்டை மற்றும் கொடைக்கானலில் உள்ள மக்களுக்கு எண்ணற்ற பல நலத்திட்ட உதவிகள் இன்று வரை செய்து வருகிறார். தற்போது கொடைக்கானலில் உள்ள அரண்மனையை ஹெரிடேஜ் ஹோட்டலாக மாற்றியமைத்து வருகிறார். போற்றும் பெருமைகள் வாய்ந்த தொண்டைமான் பரம்பரையின் வரலாற்றினை ஆவணப்படுத்த வாய்ப்பளித்த ராஜா ராஜகோபால தொண்டைமான், ராணி சாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்.